ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க இடத்துல இருந்து சார் சென்னைக்கு யோகா வாசிஷ்டம்ல என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வசிஷ்டர் பார்க்கும்போது யோக வாசிஷ்டம் என்ன போது ஞான உபதேசம் தான் ஸோ வசிஷ்டர் ராமருக்கு வந்து மங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணன் ஒருத்தருக்கு கொடுத்த உபதேசத்தை ராமருக்கு வந்து சொல்கிறார் ரொம்ப எளிமையான ஒரு வகையில் ஒரு உபதேசம் கொடுக்க அந்த மங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிராமணன் வந்து நிர்வாண நிலை அப்படின்னு என்ன இறைநிலை வந்து அடையிறார் ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அழகாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இந்த உலக விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறாரு இந்த ரொம்ப சிம்பிளான விஷயத்து ஊர்றதுக்கு நீ எனக்கிடணும் அப்படிங்கக்கூடிய அவசியமும் இல்லைங்கிறத அந்த வழியை சொல்லிடுறாரு இதற்கு மேலே நம்மளுடைய முயற்சி தான் சரிங்களா ஸோ இப்போ என்ன கதை அப்படிங்கிறத பார்க்கலாம் வசிஷ்டர் சொல்கிறாரு ராமா சில காலங்களுக்கு முன்னதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணனை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிது ஸோ எதற்காக எப்படி அவன் இந்த மங்கி எனக்கு பாய் உண்டான வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு சொன்னால் உன்னுடைய மூதாதையர்கள் வந்து என்னைய ஒரு என்னை கூப்பிட்டு அழைச்சாங்க ஸோ அவர்களை வந்து இந்த பூலோகத்தில் ஒரு சில வேலைகள் செய்ய வேண்டியிருந்தது அதற்காக நான் வந்து மாநில இருந்து இங்கே கீழே வந்துட்டு இருந்தேன் வந்துட்டு இருக்கும்பொழுது பார்க்கும் பொழுது ஒரு பாலைவனம் போல் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று தென்பட்டது அந்த இடத்துல இந்த மங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராமணன் நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்தேன் இது என்னடா ஆளுக்கும் இடத்துக்கும் சம்மந்தமே இல்லாத இடத்துல ஒரு ஆள் இந்த இடத்துக்கு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி மேலேருந்து கீழே இறங்கி அந்த மங்கியை பார்த்து பொழுது அவனை என்னை வணங்கி நின்னான் அப்போது என்னப்பா உன்னை பார்க்கறதுக்கு நல்லா படித்து கற்றுணர்ந்த ஆள் மாதிரி இருக்க இதை ஒரு பால்நிலம் இங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது அவர்களுக்கு வந்து இந்த சத்தியம் நீதி நேர்மை நியாயம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு கரடாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து வாழக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த ஒரு இடம் நல்ல சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை அவ்வளோ கஷ்டமான ஒரு இடம் இந்த இடத்துல உண்மை மாதிரி இருக்கக்கூடிய ஆள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே என்ன எங்கேயாவது வழி தொலைஞ்சு போய்ட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மங்கியோ வந்து என்னை வணங்கி நின்றுட்டு நீங்கள் பார்க்கறதுக்கு பெரியவங்க மாதிரி இருக்கீங்க ஒரு நாலு விஷயம் படித்தவங்க மாதிரி இருக்கீங்க நீங்கள் உங்கள் பேர் என்ன நீங்கள் வந்து மனித குலத்தை சேர்ந்தவரா இல்லை தேவ குலத்தை சேர்ந்தவரா நீங்கள் வந்து என்ன ஒரு ஒரு ஞானி இருக்கக்கூடியவரா நல்லா கற்றுணர்ந்த ஒரு ஞானி மாதிரி இருக்கீங்களே எல்லாம் முற்றுமுணர்ந்தவர் மாதிரி இருக்கீங்களா உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கேன் சொல்லணும் இப்படி கேள்விக்கு ரிட்டன் கேள்வி உடனே வசிஷ்டர் சொல்கிறாரு என்னுடைய பேர் வசிஷ்டர் நான் ஒரு ராஜரிஷி நான் இந்த பூலோக விஷயமாக நான் ஆகாய் மண்டலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் இந்த பூலோக விஷயமாக இங்கே வரும்பொழுது உன்னை எதர்ச்சியாக பார்க்க வந்தேன் நீயோ பார்க்கறதுக்கு நல்லா கட்டுணர்ந்தவன் மாதிரி இருக்க நல்ல வைராக்கியம் கொண்டவனாக இருக்க அப்படிங்கும் பொழுது ஏன் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வந்தேன் அப்படின்னு ஒன்று அவர் ஓகே ஸோ முனிசேஷ்டரே ஸோ முனிவரே நான் வந்து என்னுடைய பேர் மங்கி நான் வந்து இந்த உலக விஷயங்களில் தொடர்ந்து வாழ்ந்துருந்து எனக்கு இது ஒரு வெறுப்பான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஆகிப்போச்சு அதனால இந்த பிறவானிலை பெறுவதற்குண்டான அந்த வழி மார்க்கம் என்ன அப்படிங்கிறத தேடி அழைஞ்சு இந்த உலகம் பூரா நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஒரு குரு கூட நமக்கு ஒரு மன திருப்திக்கு உண்டான மாதிரியோ இல்லை அந்த ஒரு நிம்மதியான அந்த சுகமான ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதற்காக யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனால் மனம்னு வந்து என்னுடைய ஊருக்கே திரும்ப போய்கிட்டு இருக்கேன் மத்தபடி வேறு ஒன்றும் இல்லை ஆனால் உங்களை பார்க்கறதுக்கோ நல்ல ஒரு தெளிந்த ஒரு ஞானி போல் இருக்கிற மாதிரி இருக்குது சுகத்திற்கு பின்னதாக துக்கம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை உணர்ந்தோன்னா நான் நீண்ட நெடு காலம் துக்கத்திலேயே வந்து வாழ்ந்து மாத்துட்டேன் அந்த கடினமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து மாற்றிட்டேன் அதற்கப்புறமும் என்னுள்ள ஒளி காண முடியல எனக்கு நீங்களோ எல்லாம் தெரிந்து முற்றும் துறந்த ஒரு ஞானியராக இருக்கீங்க ஒரு தகப்பனாக இருந்து நீங்களே எனக்கு வந்து பிறவான நிலை பெறுவதற்குண்டான வழிகாட்டி கொடுக்கணும் அப்படின்னு மங்கி சொல்ல ஸோ அவருக்கு வந்து வசிஷ்டர் உபதேசம் பண்ணுறாரு இப்படி போகிற ஓக்கில் அப்படி ஒரு உபதேசம் பண்ணி ஒரு ஆளுக்கு ஞானம் கிடைக்கிது வருங்க இப்படியெல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் அமைப்பு வருங்களே இருக்கட்டும் அப்போது வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா உணர்ச்சி பாவனை அதுக்கப்புறம் வாசனை இந்த மூணு விஷயங்கள் உணர்ச்சி பாவனை வாசனை இந்த மூன்று விஷயங்கள் தான் இந்த உலகத்தில் நம்மளை வந்து பிடிப்போடு வச்சுட்டு இருக்கக்கூடியது அதாவது உணர்ச்சின்னா என்ன நம்ம விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது உணர்வு இந்த விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடிய உணர்வை பொறுத்து பாவனைகள் அப்படிங்கிறது மாறும் விருப்பம் இருந்ததுன்னா ஒரு ஆளை பிடிக்கும் ஒரு விஷயத்தை பிடிக்கும் ஒரு பொருளை பிடிக்கும் எது வேணாலும் சரி வெறுப்பு வந்துதுன்னா அதனுடைய ஆப்போசிட் எல்லாத்தையுமே அப்படியே பிடிக்காமல் போவோம் அப்போ இந்த உணர்ச்சிகளை பொறுத்து அந்த பாவனைகள் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த உணர்ச்சியும் பாவனையும் பொறுத்து இந்த உலகத்தை நம்ம பார்க்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது மாறுபடுது சரிங்களா இப்போ எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பிடிச்சிது அப்படின்னு சொன்னால் தான் வந்து நமக்கு என்ன வருது வாசனை அப்படின்னு சொல்ல வருது வாசனை என்னென்ன பிடிப்பு அப்படின்னு அர்த்தம் அப்போ பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவனைகள் எல்லாத்தையும் புறம் தள்ளி பிடிச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் என்னுடைய வாசனைகள் என்னுடைய பற்று அதை நான் சேர்த்து பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒன்னோட நிற்குமா அப்படின்னு கேட்டால் நிற்க போகிறதில்ல இது நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் தெரிஞ்ச விஷயம் தான் ஒன்று பிடிச்சா அதை தொட்டு இன்னொன்று அதை தொட்டால் இன்னொன்று அதை தொட்டால் இன்னொன்றுன்னு ஒரு பந்தங்கள் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ வாசனைகளுக்கு என்றைக்குமே முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எப்படி ஒரு வசந்த காலத்தில் வந்து ஒரு ம மரம் வந்து ரொம்ப அழகாக அப்படி பூத்து குழுங்கி இருக்கோ அதுபோல் இந்த உணர்ச்சியும் இந்த பாவனையினால் ஏற்படக்கூடிய இந்த வாசனைகள் அப்படியே நித்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு நாளும் வந்து வாடி போகிறதுக்குண்டான வாய்ப்பே கிடையாது ஆனால் அது நடக்கும் எப்போ நடக்கும் நான் யார் என்ன என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் திரும்ப திரும்ப ஒரே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு வரும்பொழுது எப்படி அந்த பூத்து கொடுங்கக்கூடிய அந்த வசந்த காலம் மாதிரி இலையுதிர்காலம் காலம் அப்படின்னு வரும்பொழுது எல்லாம் அந்த பூத்து பூத்துக்குழுங்கி அழகான அந்த இலைகள் எல்லாம் அப்படி வாடி கீழே ஒழுகுதோ அதுபோல் இந்த வாசனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளை பற்றி முற்றும் நீங்கி போகிறதுக்குண்டான அந்த ஒரு நாளும் வரும் அவனே அந்த ஞானியாகக்கூடிய அந்த ஒரு தன்மை பொருந்தியவனாக இருக்கிறான் அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கக்கூடிய கோணம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது சரியாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த பொருள் சரியாக நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த பார்க்கக்கூடிய கோணம் மாறி போச்சு அப்படின்னு சொன்னால் சரியான ஒரு பொருளும் நமக்கு தவறாகவே தான் தெரியும் அதாவது ஒரு அசத்தியம் அது பொய்யானது அது உண்மை இல்லாதது அது நிலை இல்லாதது அது தவறானது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயமும் கூட நாம் பார்க்கக்கூடிய பார்வை சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க நமக்கு தவறாக தான் வந்து தெரியும் ஸோ அசத்தியமும் சத்தியம் போல் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இப்போ இது எப்படி தெரிஞ்சிக்கிறது நமக்கு அந்த தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இது சரி இது தவறு இது சத்தியம் அது அசத்தியம்னு சொல்லக்கூடியது எப்படி நமக்கு தெரியுதுன்னு அடுத்து கேள்வி வரும் இல்லையா அறிவினால் தெரிந்து கொள்வது அப்போது பார்ப்பவனும் பார்க்கக்கூடிய பொருளும் எப்படி உணர்கிறான் அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவினால் மட்டும்தான் நம்மளால் உணர முடியுது அப்போது ஒரு மண்ணுன்னு இருந்ததுன்னா அந்த மண்ணு வச்சு தான் நம்மளால் பானை செய்ய முடியும் பானைன்னு ஒன்று தனியாக கிடையாது மண்ணு தான் பானையாக மாறுது அப்போ இந்த உலக விஷயங்கள் அப்படின்னு முழுக்க முழுக்க நம்ம பார்க்கக்கூடியது அத்தனையுமே ஆனது நம்மளுடைய ஆனது தான் இந்த அறிவு தான் நமக்கு அது வேணும்னு சொல்லுது இந்த அறிவு தான் அது அது அப்படி தான் இது இப்படி தான் இது இப்படி தான்னு சொல்லி கொடுக்குறது நம்ம அறிவு தான் இது எல்லாத்தையுமே உண்டு பண்ணுது இதனால தான் இப்படி நடக்குது இதனால தான் இப்படி நடக்குது இது இருந்தால் இந்த பிரச்சனை இது இருந்தால் நல்லது அப்படின்னு இதெல்லாம் இந்த அறிவு தான் ஏற்படுத்தி கொடுக்குது இந்த அறிவும் பார்த்தோம்னா சிஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது தூய்மையான அறிவு அனைத்துமே இந்த அறிவு இறைநிலையோடு இருக்கக்கூடியது இந்த பூலோக அறிவு என்ன பண்ணுது கலங்கங்களோட ஓட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் தெரிஞ்ச விஷயம் தான் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் அறிவை நம்ம வந்து வளர்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் ஆனால் என்ன அது வந்து இந்த உலகத்தோட பந்தத்தோட நம்ம இருக்க வச்சுருது அந்த சித் சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவு இறை இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவு என்ன வேணுதுன்னா எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்குது அப்போ எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு அறிவு தான் நமக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நம்ம புரிஞ்சுக்காமல் இருக்கோம் இது ஒரு மேலே பற்று அப்போ இதனால தான் எனக்கு நடக்குது அப்போ இந்த சித் சுரூபம் எல்லாத்தையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய அறிவாக இருந்தாலுமே அதை நம்மளுக்கு பயன்படுத்த தெரியல அங்கே தான் நம்ம லேக் ஆகிறோம் அங்கே தான் நம்ம வந்து முழுக்க முழுக்க மாட்டிடுறோம் அப்போ பார்ப்பவன் பார்க்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு திறனும் இது எல்லாமே அறிவினுடைய திறத்தினால் ஆகக்கூடியது அப்போ இது எல்லாமே ஒன்று தான் பார்க்கக்கூடிய பொருளும் பார்ப்பவனும் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மூணு நடக்கிறதுமே நம்மளுடைய தான் நடக்குது அப்போ எல்லாமே ஒன்று தானே நீ எங்கே அது நான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேறுபாடு அப்படிங்கிறது உனக்கு எங்கே வந்தது ஸோ இந்த உலகத்தினுடைய தோற்றம் முழுக்க முழுக்க நீ எப்படி நினைக்கிறோ அது அப்படி தான் ஒரே விஷயத்தை ஒருத்தன் பார்த்தானா பிடிக்கும் ஒருத்தன் பார்த்தானா பிடிக்காது அப்போ அங்கே என்ன மாறுபடுது அவனவனுடைய அந்த அறிவினுடைய இது அது எனக்கு வேணும் வேண்டாம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா பாவனைகள் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி பாவனைகள் அப்படின்னு சொல்லி அதை பொறுத்து அவனுடைய அறிவு அவனுக்கு என்ன சொல்லுதோ அதை பொறுத்து ஒரே பொருளை பார்த்தாலும் இரு வேறு விதமாக அந்த யோசிக்கக்கூடிய அந்த ஒரு திறன் அப்படிங்கிறது நடக்குது பொருள் என்னமோ ஒன்று தான் உணர்பவனும் ஒருத்தனை தான் எப்படி எல்லாமே பிரம்மஸ்வரூபத்திலேருந்து வந்தது தான் ஆனால் இந்த அறிவு என்ன ஆயிடுது தன்னுடைய தேவை வாசனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்றை தூண்டுவதனுடைய காரணத்தினால ஒரே பொருள் ரெண்டுவாக தெரியுது இது இன்னும் உயர்நிலையில் போய் ஒரு நல்ல ஒரு ஞானியாக பார்த்தோம்னா நான் அதுன்னு சொல்லக்கூடிய அந்த பாவனையை அவங்களுக்கு நின்று போயிடும் எல்லாமே ஒன்றா பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது வரும் இதற்கு தான் நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கிறாங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு தான் போகணும் அப்போது அது நான்னு சொல்லக்கூடிய இந்த இரு வேறுபாடு எப்படி வருது நான் என்ற அந்த அகங்காரத்தினால் வரக்கூடிய அந்த ஒரு தன்மை தான் இப்போ இந்த நான் என்ற அகங்காரம் இருவேறு விதமாக நம்மளால் பார்க்க முடியும் ஒன்று என்ன பொருளாக பார்க்கலாம் அதாவது இதை பார்க்குற கேமரா அது மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க அது மாதிரி நான் இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு பொருளாக ஒரு உருவகப்படுத்தி நம்மளால் பார்க்க முடியும் இல்லை சூட்சமாக பார்க்கணுன்னா ஆன்மவாக பார்க்கலாம் இப்போ இந்த பொருளாக பார்த்தோம்னு வச்சுங்களேன் உருவமாக பார்த்தோம்னு வச்சுங்களேன் ரெண்டு வித்தியாசம் வித்தியாசமாக தெரியும் இது என்ன பண்ணுவோம் பந்தத்திற்கு ஏற்பாடு பண்ணிவிடும் பந்தங்கள் தான் அந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்கும் அது இந்த மனைவி இதனுடைய மக்கள் இதனுடைய தாய் தந்தை அவன் நண்பன் அவன் எதிரி ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உருவகமாக பார்த்து அந்த நான் என்ற ஒரு அகமாவும் என்ன பண்ணிடுவோம் இது எல்லாத்தையும் உருவமாக பார்த்து பந்தங்களுக்கு ஏற்படுத்தி விட்றோம் அதே அந்த நான் என்ற ஒரு தன்மை ஆன்மாவாக பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஆன்மா தான் ஆன்மா இல்லாமல் இந்த இடத்துல உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அப்போ எல்லாமே ஆன்மாவாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு பந்தங்கள் அந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்பா பார்த்தாலும் அம்மா பார்த்தாலும் எதிரி பார்த்தாலும் எல்லாம் தான் இப்போ நான் என்ன பார்த்தா நானும் ஆன்மா தான் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது இங்கே எங்கே பந்தங்கள் இருக்குது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதை பார்த்தாலும் ஆன்மான்னு தான் இருக்குது அப்போ எல்லாமே ஆன்மானு இருக்கும்போது எனக்கு உணர்ச்சிகள் அந்த இடத்துல ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பே கிடையாது பந்தங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது அப்போ எல்லாமே ஆன்மஸ்வரூபமாக பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பந்தங்கள் அப்படிங்கிறது போயிடும் அப்போ நான் என்றது ஒரு பொருள் தன்மையோடு பார்க்கும் பொழுது இந்த உலக பந்தங்களுக்கு அது காரணமாகுது நான் என்றது அந்த ஆன்மாவா சூட்சும ரீதியாக பார்க்கும் பொழுது அது பந்த மற்ற ஒரு தன்மை மோட்சம் பெறுவதற்குண்டான ஒரு காரணமாக அந்த இடத்துல அது மாறிடுது அப்போ இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நான் என்றது ஆத்மாவினுடைய சொரூபமாகவோ இல்லை ஆத்மாவினுடைய ஒரு சிறு பங்காகவோ கிடையாது நான் என்ற ஒரு தன்மையும் ஆத்மாவும் ரெண்டு ஒன்று தான் ஆனால் என்ன பார்க்கக்கூடிய விதம் அந்த அறிவை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்குது அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே பந்த பந்தஸ்வரூபமாக பார்க்கும்பொழுது சம்சார பந்தத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துரு யார் ஒருவனுக்கு சம்சார பந்தம் அதிகமாக இருக்கும் சம்சார பந்தம்னால் என்ன இந்த உலக விஷயங்கள் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு விருப்பம் அந்த பந்தம் அதிகமாக இருக்கோ அவனுக்கு வந்து இந்த உலக வாழ்க்கை இந்த பிறப்பு அப்படிங்கிறத தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அவனுடைய அந்த பிராணன் அந்த உயிர் சக்தி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் அவன் எல்லா வகையான பந்தங்களோடவே இருந்தே அவன் அவனுக்கு ஓய்வே இருக்காது சரிப்பா இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் போயிடுவான் இந்த உடலை விட்டுட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான் போயிடுவானான்னு கேட்டால் இல்லை ஏன் ஆன்மாக்கு அந்த ஞாபகங்கள் இருக்கே அந்த பிராணசக்தி அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு பந்த பாசம் அப்படிங்கிறது இருக்கே உருவத்தை மாற்றி 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 அப்படின்னா என்ன வேறு வேறு உடல் எடுத்து அந்த ஆன்மா மறுபடியும் பிறந்து தான் இருக்குமே தவிர அதுக்கு ஒரு முடிவே இல்லை அது ஒரு முடிவிலி பல யுகங்கள் பல கோடி வருஷங்கள் தொடர்ந்து பிறந்தாலும் யார் ஒருவன் தான் யார் என்ற ஒரு தன்மையை உணர்ந்து இந்த பந்தவாசங்களை உண உணர்ந்து ஒதுக்குகிறானோ அவனுக்கு மட்டுமே மோட்சமாகியது வாய்க்கப்பெறும் ஸோ இதை புரிஞ்சுக்காம தான் லட்சக்கணக்கான மக்களும் லட்சக்கணக்கான பிறப்புகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ நீ வந்து ஜாக்கிரதையாயிரு எல்லாத்திற்கும் காரணம் நீ தான் நீ பார்க்கக்கூடிய கோணம் தான் அதை சரி செஞ்சுட்டே அப்படின்னு சொன்னால் எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிற இதை நல்லா ஏற்கனவே நல்ல ஒரு வைராக்கியமான ஒரு மனோநிலை இருந்த ஒரு காரணத்தினால எல்லா விஷயத்தையும் கற்று உணர்ந்த ஒரு காரணத்தினால வங்கிக்கு வந்து இது சொன்னோன்னே டக்குனு ஸ்பார்க் புரிஞ்சிருச்சு புரிஞ்சோன்னா ஒரு பாட்டுக்கு பசங்கள் அப்படியே டக்குன்னு இந்த மோன நிலைக்கு அப்படி போயிடுறார் நூறு வருட காலம் அப்படியே இருக்கார் அதாவது சமாதி நிலையிலேயே நூறு வருட காலம் இருக்கார் நூறு வருட காலத்திற்கு பிறகு அவருக்கு நிர்வாண பதவி அந்த மோட்ச பதவி அப்படிங்கிறதும் அவருக்கு கிடைக்கவும் போயிடுது அப்போது வசிஷ்டர் ராமரை பார்த்து என்ன சொல்கிற இப்போ கதையை முடிச்சுட்டு அப்போ கிட்ட வர்றார் அப்போ ராமரை பார்த்து என்ன சொல்கிறார்னா ராமா எப்படி வந்து இந்த மங்கியினுடைய தன்மை பொருந்திய ஒரு ஒரு நிகழ்வு நிகழ்வு நடந்ததுலாம் அதுபோல் நம்மும் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நீயும் இருந்த அப்படின்னு சொன்னால் மோட்ச பதவி அப்படிங்கிறது ரொம்ப எளிதில் கிடைக்கும் ஏன்னா இந்த பராபரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே சிஸ்வருவம் தான் அறிவினுடைய தன்மை தான் அது தூய்மையான அறிவு அது எல்லாம் தெரிந்த அறிவு எல்லாமே தெரிஞ்சு வச்சு அப்படிங்கும்போது நமக்கு இங்கே என்ன வேலை இருக்கும் சும்மா தான் இருப்பான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்மா சும்மா இருப்பான் அதுதான் இந்த இறை தன்மையினுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த நிலை மாறும் பொழுது எப்போ மாறும் இந்த பற்று பந்தம் பாசம் பாவனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் இந்த இந்த விஷயத்துக்குள்ள சிக்கிறோம் தொடர்ந்து இந்த சிருஷ்டி படைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது யார் ஒருவனுக்கு இந்த பந்தமானது முற்று பெறுகிறதோ நான் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆத்மாவாக அவன் பார்த்து உணர்றானோ அவனுக்கு இந்த பந்தம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஏற்படுவது அப்படிங்கிறது கிடையாது தியானிப்பவன் தியானம் என்ற செயலும் தியானிக்கக்கூடிய பொருளும் அனைத்துமே சித்து தான் என்ன அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாம் அறிந்த அந்த ஒரு தன்மை அந்த பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயலும் தியானிப்பவனும் தியானிக்கக்கூடிய பொருள் மூணுமே சித்து தான் அப்போ எல்லாமே ஒன்று தான் அந்த எல்லாமே ஒன்றுன்னு சொல்கிறது தான் நீ அப்போ உனக்கும் அதுக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை இப்போ நீ எதை மேலே பற்று வச்சுக்கிட்டு இருக்கே இப்போ நீ எதை பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கே அர்த்தமில்லாத ஒரு விஷயமா போச்சா அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை புரிஞ்சு வச்சு அப்படின்னு சொன்னால் உன்னோடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் பெஷமாக அமைதியாக இருப்பான் இதற்குண்டான் ஒரே வழி நீ யார் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா போதும் உன்னோடைய அறிவை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுட்டேன்னா போதும் என்னை பொறுத்து தான் எனக்காக தான் நாம் பார்ப்பது போல தான் இந்த உலகம் இருக்குது அப்போ நான் இந்த உலகத்தை வந்து ஆன்மஸ்வரூபமாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு எப்படி இங்கே பற்று வரும் அப்போ அந்த பார்வையினுடைய கோணத்தை மாற்றிட்டோம்னா போதும் எல்லாமே என்ன கிட்டே இருக்கக்கூடிய அந்த அறிவினுடைய திறத்தை பொறுத்து தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற புரிஞ்சிட்டோம்னா போதும் மோட்சங்கிறது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு அப்படி நடந்துட்டு போயிடும் எழுதுல நடந்துட்டு போயிடும் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் ஸோ இதுதான் என்றைக்கு உண்டான பதிவு எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டாங்களா அவர் அவர் திரும்ப திரும்ப தான் சொல்கிறார் ஓ கஷ்டமே கிடையாது இருக்கிறதே சிம்பிளான ஒரு விஷயம் பரவாயில்ல கிடையாது அதுக்கு எதுக்கு நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷிஸ்டர் ஸோ புரிஞ்சுக்கிட்டேன்னா போதும் வைராக்கியம் தான் பார்க்கக்கூடிய கோணம் தான் இந்த மாதிரி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டார் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு புரிஞ்சுந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ் வனசையில் சந்திப்பும்போது வரையும் தொடர்ந்து நினைந்தங்கள் நான் அவங்க எத்திலிருந்து நீ நன்றி दक्षिणेद